ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை ரொம்ப இளமையாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை இருக்கும். அப்படி நம்ம வாழ்கிறதுக்கு ஜப்பானிய மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இக்கிகை. இக்கிகை அப்படின்னா என்னென்னா, பர்பஸ் ஆஃப் லைஃப். ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு இக்கிகை இருக்கும். அந்த இக்கிகையை நம்ம எப்படி அட்டைன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு வேலையை செய்கிறோம்னா அந்த வேலையை நம்ம ரொம்பவே பிடிச்சி செய்யணும், அந்த வேலையில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும், அந்த வேலையினால ஏதோ ஒரு விதத்தில் நாலு பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அண்ட் முக்கியமாக அந்த வேலை நம்மளுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஆசையாக பேஷனாக இருக்கலாம். அந்த ஏரியாவில் நீங்கள் தான் ஒரு பெஸ்ட் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது மூலிமா நாலு பேர் வந்து அங்கே சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க, அது வந்து உங்களுக்கு பேயும் பண்ணுது. ஸோ இதுதான் உங்களோட இக்கிகை. இது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு 10 steps ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, ஸ்டே ஆக்டிவ், டோன்ட் ரிட்டையர். அதாவது நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு சலிப்புத்தன்மையோட அதெல்லாம் போதும் வேணாம் அப்படின்னு செய்யாமல் ஒரு ஆக்டிவாக ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம செஞ்சோம்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுவே நம்மளை வந்து மேலும் மேலும் முன்னேற செய்யும். ரெண்டாவது, டேக் இட் ஸ்லோ. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஹரிபரியோட ரஷ்ஷோட செய்யாமல் ஒரு நிதானமாக செஞ்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம காலையில் வேலைக்கு போகிறோம், ஒரு ஹரிபரியோட வேலைக்கு நம்ம போகிறதுக்கும் ரிலாக்ஸ்டாக நிதானமாக நம்ம வேலைக்கு போய் உட்கார்றதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டேயே வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக ஃபீல் ஆகும், ரிலாக்ஸ்டாக நம்ம போய் உட்கார்ந்தோம்னா. மூணாவது, டோன்ட் ஃபில் யுவர் ஸ்டொமக். அதாவது 100% வயிறு முட்டை முட்டை வந்து எப்பயுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நமக்கே தெரியும், நம்ம எப்போல்லாம் வயிறு முட்டை முட்டை திங்கிறோமோ அப்போல்லாம் ரொம்ப அப்படி மந்தமாக இருப்போம். ஒரு 10% 20% வந்து வயிற்றுல கேப் போட்டு நம்ம எப்பயுமே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. நாலாவது, ஸ்டே ஃபிட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் பர்த்டே. நம்மளுக்கு ஒரு ஒரு பர்த்டே வர வர நம்மளோட இளமையும் நம்மளோட ஃபிட்னஸும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை ஆக விடாமல் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபிட்டாக நம்ம உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது, சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் பீப்புள். நமக்கே நல்லா தெரியும், நம்மளை சுற்றி நம்மளுக்கு நல்லது நினைக்கிறவங்களோ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ இருந்தாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப செக்யூர்டாக ஹாப்பியாக இருப்போம். ஸோ எப்பயுமே உங்களை சுற்றி அந்த மாதிரி மக்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஆறாவது, ஸ்மைலு. ஸ்மைலிங்கில் அவங்க எப்போ பார்த்தாலும் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க சொல்ல அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், நம்ம எப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அப்போல்லாம் மற்றவங்கள பார்த்து மனசில் இருந்து ஒரு ஸ்மைல் பண்ண சொல்கிறாங்க. ஏழாவது, கிவ் தேங்க்ஸ். கிராட்டிடியூடாக இருக்கிறது வந்து ஒரு பேசிக்கான குவாலிட்டி. நமக்கு ஒருத்தங்க நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். பேசிக்காக அவங்க பண்ண நல்லதுக்கு நம்ம வந்து ஒரு தேங்க்ஸாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எட்டாவது, லிவ் த மொமெண்ட். பழசை நினச்சி கவலைப்பட்டு இருக்காமல், ஃப்யூச்சரை நினச்சி பயப்படாமல் ப்ரெசண்ட்டை வந்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழ சொல்கிறாங்க. ஒன்பதாவது, ரீகனெக்ட் வித் நேச்சர். நம்மளே அடிக்கடி ஃபீல் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு மலை சார்ந்த இடத்துக்கோ இல்லை ஒரு நீர் சார்ந்த இடத்துக்கோ போனோன்னா நம்மளே தெரியாமல் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே தான் அவங்களும் சொல்ல வராங்க. நம்மளுக்கு எப்போல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அப்போல்லாம் வந்து நேச்சரோட கனெக்ட் ஆகிக்க சொல்கிறாங்க. பத்தாவது, ஃபாலோ யுவர் இக்கிகை. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, இக்கிகைனா என்ன, ஒருத்தனோட வேலை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இந்த 10 steps ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானோட மித்தாலஜி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட்